டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த உள்ளத்தை வலுவூட்டுகின்ற இதயபூர்வமான நிகழ்ச்சியில் பல நண்பர்கள் இதை பார்த்து கேள்விகளையும் கேட்கிறார்கள். அப்போ நல்ல கேள்விகள் வந்தன. இது ஒரு கூடாத கேள்விதான், பார்ப்போம் நல்ல கேள்வியாக கூடாத கேள்வியானது. அதாவது எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, சலிப்பாக இருக்கிறது, ஒரு வாழ்க்கை டேஸ்டாக இல்லை, களைப்பு வருது, வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கிறது. இப்போ கன பேர் இதை சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னரும் முன்னரும் புதிதாக வேலையில் சேர்ந்த இளைஞர்களும் சொல்கிறார்கள், யுவதிகளும் சொல்கிறார்கள். பாருங்கள், இது என்ன மனப்பாங்கு? ஏன் இவ்வாறான மனப்பாங்கு ஏற்படுகிறது? இதற்கான காரணங்கள் எவை? நீங்கள் பாருங்கோ, ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலையை நீங்கள் செய்தால் உங்களுக்கு களைப்பு வராது. உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலையை செய்தால் களைப்பு வராது. இப்போ எனக்கு நித்திரையும் வராது, அதை இரவிரவாக செய்து கொண்டிருப்பேன். இது பாருங்க, இது மனித இயல்பு. இயல்பு ஊக்கம் என்று சொல்வார்கள். ஆக நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக மாற்ற வேண்டும். நீங்கள் செய்கிற வேலைக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகணும். என்ன இன்வால்வ்டா? ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். நீங்கள் ஈடுபாட்டுடன் செய்தால் மகிழ்ச்சி வரும், இன்னும் அந்த வேலை நிபுணத்துவம் அறிய வரும், இன்னும் அந்த வேலையில் பிள்ளைகளை உடனடியாக கண்டுபிடிப்பீர்கள். இது மிக முக்கியமானது. முதலாவதாக, இரண்டாவது, மனம் ஒன்றி செய்தால் தான் ஈடுபாடுன்னு சொன்னேன். மனம் ஒன்றி செய்கின்ற பொழுது எந்த வேலையும் சுமையாக தெரியாது. மேலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒழுங்காக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும். இது செய்தால் தன்னம்பிக்கை வரும். நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒழுங்காகவும் ஒழுக்கமில்லாமலும் செய்தால் தன்னம்பிக்கை இழக்கப்படும். தன்னம்பிக்கை இழக்கப்பட்டால் என்ன நடக்கும்? விருப்பமில்லை, மோனா போகுது, சலிப்பு. பார்த்தீர்களா? அப்போ இவை எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய மனப்பாங்கு தான். ஆக மிக முக்கியமாக, அப்போ வேலையில் நீங்கள் உற்சாகமூட்ட வேண்டும், ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உங்களுக்கு வேலை தருகின்ற முகாமையாளர்களும் சரி, நீங்களும் சரி, அந்த வேலை சூழல், அந்த சூழலை நீங்கள் உங்களுக்கு பொருத்தமானதாக பாருங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் மனிதன், அதுதான் புத்திஜீவி, அவன்தான் அறிவா. அப்போ அந்த வகையில் நீங்களும் இந்த சலிப்புக்கான காரணங்களை கண்டுபிடிங்க. என்ன விஷயம்? ஏன் சலிப்பு வருது? ஏன் விருப்பம் இல்லாமல் இருக்குது? ரைட், நீங்களா சுய மதிப்பீடு செய்தல். அப்போ இந்த சுய மதிப்பீட்டில் காரணங்களை கண்டுபிடிச்சா ரைட், இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம்? ரைட், வெளியே போகணும், அங்கே இருக்கிறவையோட நல்ல தொடர்பு வச்சுருக்கணும், வேலை தளத்தில் நல்ல வடிவாக நான் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது அங்கே உங்களை ஊக்குவிப்பார்கள். வெரி குட், நல்லது, சூப்பராக இருக்குது. சில நேரம் பணமும் வரும், பணத்தையும் தருவார்கள் கூடுதலாக. அந்த ஊக்குவிப்புகள், அப்போ ஒன்று வெளியிலிருந்து வரும் ஊக்குவிப்பு, இன்னொன்று இயல்பூக்கம். மனிதன் இயல்பாகவே அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவன். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த பிரச்சனை பலருக்கு வரும். அதை புரிந்து கொண்டு அதில் இருந்து அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க வேணும். மாற்றம், அப்போ மாற்றத்தின் தேவை என்னால் தோற்றுவிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான். பாருங்க, மாற்றத்தின் தேவை என்னால் தோற்றுவிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சரியாக நீங்கள் கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு வேலை இலகுவாக இருக்கும். அப்போ இன்னும் இப்படி ஒரு அலுப்பு தட்டுது இதானதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஓய்வெடுங்கும், ரெஸ்ட் எடுங்கும். இப்போ இராணுவத்தை பாருங்க, கடுமையாக போராடி இதன்னுவாங்க,
கணக்க ரெஸ்ட் கொடுக்கப்படும் அவங்களுக்கு. அவ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனம் சலிக்கிறது இதுன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்போ நீங்கள் என்ன அந்த இடைவெளிக்குள்ளே ஒரு கொஞ்சம் உங்களுடைய ஆளுமை வளர்ச்சி அடையும், கொஞ்சம் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு சக்தி பெறும். அந்த சக்தியினூடாக நீங்கள் ஒரு மலர்ச்சியான மகிழ்ச்சியான நல்ல வாழ்வை வாழ முடியும். வணக்கம்.